வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி திருவாலங்காட்டு செப்பேட்டோட பகுதி மூன்றை பார்க்க போகிறோம் அதில் முதல் ஐந்து செயல் அதுவும் வடமொழி பகுதியில் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஏழு செயல் இருக்குது அதில் நம்ம முதல் ஐந்து செயலில் இந்த காணொலியில் போவோம் முதல் செயல் ஸ்வஸ்தி ஸ்ரீ கண்ட கண்டாபரண புஜக ராடன மூர்த்தினி மாணிக்கிய மத்திய திருஷ்டவ் ஆத்மியாம் சலஜா பிரஸ்கிருதி அபராம் அங்கனாம் சங்கமானா ஆட்சிலேஷா லோல சித்தம் க்ரத சரண நதி சரணநதிங்கிறது இங்கே கங்கையை குறிக்குது பிரார்த்தனம் ஓ பவா நீ பவா நீங்கிறது பார்வதியை குறிக்குது பவானின்னு சொல்லுவோம்ல பவா நீ திச்சாத் பச்சந்திய த்ரி தீர நிஜபதிம் அனிசம் அப்படிங்கிறது தான் முதல் செய்யுள் இது கடவுள் வாழ்த்து மாறி இப்போ நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் மங்களம் உண்டாகட்டும் ஸ்வஸ்தி ஸ்ரீனா ஸ்ரீ கண்டனான சிவபெருமானின் கழுத்தில் நாகங்களின் தலைவர் மாலையாக காட்சி தருகின்றார் மாலை போல நாகம் இருக்கா அவனுடைய சிரசில் உள்ள மாணிக்கத்தின் மத்தியில் தன்னை போன்ற பெண்ணை பார்த்து தன் வடிவம் மாணிக்கத்தில் பிரதிபலிக்கின்றது என்பதை அறியாமல் அதாவது பார்வதி தேவி வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கங்கையின் இது வந்து அவங்களோட பிரதிபலிப்பு தான் ஆனால் அது வேறு ஏதோ ஒரு பெண்ணுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்களா அதாவது இறைவியை வந்து இங்கே பவானின்னு குறிப்பிட்டு வேறு ஒரு பெண்ணோ என்ற ஐயம் கொள்ள அப்போது சிவன் அந்த பெண்ணை ஆலிங்கனம் செய்ய ஏங்கும் மனத்தோடு அவள் காலில் விழுந்து வணங்க பவானி அதாவது இறைவி பார்வதி தேவி வந்து சீற்றத்துடன் சிவனை நோக்குகிறாள் அத்தகைய பவானி தேவி உங்களுக்கு அருள் புரிவாளாக அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தான் ஒரு தனித்துவ பெறுது என்ன காரணம்னா இந்த சிலப்பதிகாரம் முதல் கடவுள் வாழ்த்து எதுவாக முதல் ஆரம்பிக்கும் போனதே எந்த இறைவனையும் குறிப்பிடாது முழுக்க முழுக்க அது குறிப்பிடுறது வந்து இயற்கை சார்ந்து தான் இருக்கும் அதனால் தான் அது என்றைக்குமே தனித்துவமாக இருக்குது ஆனால் எது எப்படியோ செப்பேடுகளும் நமக்கு முக்கியமான தகவல்களை தருது அதனால் இருக்கிற தகவல்களை நம்ம அடுத்தடுத்து சொல்லுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா செய்யுள் இரண்டு இதில் வீரஸ்ரீ ராஜஹம்சி விகரண சரசி வித்வ தம்போஜ தம்போஜபானூர் திருஷ்டாதிருஷ்டார்த்த மார்க்க திவ்ய பதிவு மகாலோக சாத்திக நாதக இந்த ரெண்டு இது புள்ளி எதுவுமே அது ஹேன் எடுத்துக்கணும் சர்வ சக்திராதிநாத சகல குணமணி ஸ்ரேனி ஜன்மாம் புரார்சிசி க விட்ச கிளேஷா பஹாரி சிரமவது மகி மண்டலன் சோழ வம்சம் கடைசியாக வருது பார்த்திங்கன்னா சோழ வம்ச அது சோழர்களை குறிக்குது மகி மண்டல அப்படின்னு வரதுனால் அது மண்டலம் ஈரேழு மண்டலங்கள் மூவேலு மண்டலங்களை குறிக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் உலகின் துயரங்களை போக்கும் சோழ வம்சம் பூமியை வெகுகாலம் காக்கட்டும் அந்த வம்சம் வெற்றி திருமகள் அதாவது இப்போ லக்ஷ்மி தேவியை குறிக்கிறது என்னும் அரச அன்னம் உலாவும் குளம் அறிஞர்கள் என்னும் தாமரைகளுக்கு சூரியனா என்னமோ ஓமையாக சொல்கிறாங்க கண்டது இவ்வுலகம் காணாதது அவ்வுலகம் என்னும் இருவழி செல்லும் பெருமக்களின் குழுவிற்கு ஒரே தலைவனான இறைவன் போன்றது அதாவது க நேரில் பார்க்குற விஷயத்துக்கும் நேரில் பார்க்காத விஷயத்துக்குன்னு ரெண்டா பிரிக்கிறோம்ல அந்த மக்களுக்கெல்லாம் ஒரே தலைவனாக இருக்கிற இறைவன் போனதும் இந்த சோ சோழ வம்சம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அரசுகள் யாவற்றுக்கும் தலைமை சான்றது எல்லா பேரரசுக்குனும் தலைமை பேரரசு வந்து சோழர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த க செப்பேட்டில் குறிப்பிடப்படுது கு நற்குணங்களாகிய இரத்தனங்களுக்கு பிறப்பிடமாக கடல் சோழ வம்சமாகும் அதாவது ஒவ்வொரு இயற்கை சார்ந்த விஷயங்களோடையும் இந்த சோழ வம்சத்தை பொருத்தி சொல்கிறாங்க முதல் இரண்டு செய்யுள்ள அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து மூன்றாவது செய்யுள் பஞ்சாச தேவ லிபய பரிபிருத்த சங்கியாஸ் இந்த சங்கியாஸ்ங்கிறதுலாம் இந்த கிரந்தவார்த்தை ஹிந்தியில் கூட சங்கியாஸ்ங்கிறதுலாம் இருக்குது அதேமாதிரி லிபயங்கிறது லிபி சங்கியா மதித்திய வம்ச ரவினா சூரியன் வம்ச குணா குணானா குணம் பிவி பாந்தி ஏதை ரகம் கதமும் கதையாமை மஹியமாதஸ் சரஸ்வதி சரஸ்வதிங்கிறது இங்கே நம்ம கலைமகளை குறிக்கிது லிபி பரா பிவி தேயாக அப்படின்னு மூன்றாவது செயல் இதில் இருந்தால் சோழ வம்சத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறாங்க இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா வடமொழி எழுத்துக்கள் அதாவது லிபி எழுத்து வந்து மொத்தம் ஐம்பது தான் சொல்கிறாங்க அதனால் சூரிய குலத்தினுடைய குணங்களை சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுபோல் இந்த சோழ குலத்துடைய பெருமை எப்படி வெறும் ஐம்பது எழுத்துல என்னால் சொல்ல முடியுது வடமொழியால் தனித்து இயங்க முடியாதுங்கிறத தெல்ல தெளிவாக அதில் சொல்லிட்டாங்க அதனால் தமிழ்மொழியை காட்டிலும் வடமொழி பெரிய மொழி கிடையாது அதனால் கலைமகள் தாயே எனக்கு வேறு சில எழுத்துக்களை கொடுங்க கடை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதனால தான் தமிழ்மொழி தனிச்சிறந்தது அடுத்து செய்யுள் நான்கு ஆசித் திரிலோகி நயனம் விவஸ்வா அசர்வஷ் சாங்குர ஜன்மபூமிஹ ஆத்தியோ நிர்பாணாம் மனுர் ஆவிராசித் நாமா மனநாத் அமுஷ்மத் அப்படின்னு இந்த செய்யுள் நான்கு குறிச்சிருக்கு அதனுடைய தொடக்கம் என்னன்னா இதிலிருந்தா பரம்பரை ஆரம்பிக்குது சூரியன் வந்து மூன்று உலங்களுக்கும் ஒளியாக தோன்றினார் முதல்ல அவர் தான் எல்லா மன்னர்களும் தோன்றுவதற்கு அவரே பிறப்பிடமானவன் சொல்லி அவன் சிந்தனையிலிருந்து மனு தோன்றினான் அப்படின்னு சொல்லி நினைவிலிருந்து தோன்றியவன் என்ற பொருளுக்கேற்ப பெயரை தாங்கிய மனு சோழ அரசர்களும் முதன்மையானவன் அப்படிங்கிறது இந்த நான்காவது செயல் சொல்லியிருக்கு சூரியன் தான் அடிப்படை அதனால தான் தன்னை சூரிய வம்சங்கிற மாதிரியே நிறைய கல்வெட்டுகளில் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க செப்பேடுகளையும் அதுதான் இருக்குது அடுத்த செயல் ஐந்து இக்ஷ்வாகு சமஜனி தஸ்ய சுனுர் உச்சை வித்ரஸ்த்ரித சரி புர்மஹா ஹுவேஷு மக்னாபிஸ் புடமலை யசக பயோதல யஸ்யாக ததிமதிங் முதந்திரி ஓகி இதனுடைய பொருள் என்னன்னா அவருக்கு மகனாக இக்ஷ்வாகு பிறந்தான் இக்ஷுவாவு க அவர் என்ன பண்ணியிருக்காருனா அவர் பெரும் போர்களில் தேவர்களின் எதிரிகளை அச்சுறுத்தினார் தேவர்களின் எதிரின்னா அப்படின்னா அசுரர்களை தான் குறிக்கிது எதிரிகளை அச்சுறுத்தினார் மூவுலகம் மூன்று உலகங்களும் அவனுடைய கீர்த்தி கடலில் புகழ் கடலில் மூழ்கி கடந்தாலும் மிகுந்த பெருமை அடைந்ததுன்னு கொஞ்சம் ஊமையோடு அந்த விஷயங்களை சொல்கிறார் இப்போ மொத்தமாக நம்ம ஐந்து செய்யல் பார்த்துருக்கோம் அதாவது மொத்தமாக பத்து போகணுன்னு போகணும்னு நினச்சேனா அதெல்லாம் போட்டால் இன்னும் அதிகமாக வரும் பார்க்க தோணாது அதனால் முதல்ல முன்னோன்னா ஐந்து ஐந்தாக போடுறேன் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஏழு செயல்கள் இருக்குது இதில் நூற்றி முப்பத்தி ஏழாவது செயலில் தான் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய இது முடியுது ஸோ இன்னும் ஒரு நாலஞ்சு பதிமூணு காணொலி வரும் அதனால் இந்த தகவல் எல்லாேருக்கும் பகிருங்க அடுத்த பதிவில் இன்னும் ஐந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்